ஒரு நீர் அசிட்டிக் அமில கரைசலின் கரைசல் இசட்டுன்னு சொல்கிறாங்க செரிவானது நீர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டதன் மூலம் துணியப்பட்டது ஆகவே செறிவு தெரியாத அசிட்டிக் அமில கரைசல் இசட்டுன்னு சொல்கிற கரைசல்ல இருந்து பன்னிரெண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் கியூபவேராக்கி சோடியம் ஹைட்ராக்சைடோடு நியமிப்பு செய்கிறாங்க செரிவாக கணிக்கிறதுக்காக இதுக்காக தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் ஆகவே கரைசல் இசட்டில் அசட்டிக் அமிலத்தில் கணிக்க சொல்கிறாங்க ஓகே அமிலத்துக்குள்ள ஒரு அமில கரைசல் அமிலத்துக்குள்ள கார கரைசலை சேர்க்குறீங்க ஆகவே கார தாக்கம் நடைபெறும் நடுநிலையாக்கள் தாக்கம் உப்புக்கமாக நீர விளைவாக்கம் ஆகவே சோடியம் அசிட்டேட் சிஹெசி டபிள் மைனஸ் என் பிளஸ் கரைசல் பிளஸ் ஹெச் டூ ஓ இது ரெண்டையும் விளைவாக்கம் இந்த இடத்துல தாக்கம் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்கிற பேசுவானதுல நடைபெறுது அசட்டிக் அமிலத்தில் மூள் என்ன சோடியம் ஹைட்ராக்சைட மூல் தெரியும் கரைசிலுடன் தாக்கம் புரிஞ்ச மொத்த சோடியம் மூல எங்களுக்கு தெரியும் அது கொள்வோம் ஆகவே பயன்படுத்தப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மொத்த மூல் சமன் செறிவு தெரியும் கனவளவு தெரியும் ஆகிய இரண்டையும் பெருக்கும் சைவத்தசம் சைவர் ஐந்து சைவர் மூல்படி மீட்ட கணம் செறிவுடைய சோடியம் ஹைட்ரோக்சைட்ட இருபத்தி ஐந்து டசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டு டெசிமேட்டு கணம் தாக்கம் புரியுது ஆகவே இதை சுருக்கி நீங்க சொன்னா ஒன்று லசம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் சோடியம் ஹைட்ராக்சைடு முழுமையாக தாக்கம் புரிஞ்சிக்கும் ஆக ஒன்று கொன்று பேசமானதால இந்தளவு மூலளவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்த அசட்டிக் அமிலத்திற்கு மூலம் உண்டு தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் ஆகவே இந்த கலவைக்குள்ள காணப்பட்ட அசட்டி அமிலத்துல அளவு தெரியும் ஆகவே அடுத்து செறிவு கணிப்பம் ஆகவே அசட்டிக் கமிலத்துல செறிவு சமன் செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் கமிலத்துல மூல் ஒன்று தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் எவ்வளவு கனவளவுக்குள்ள இந்த அளவு மூள் காணப்பட்டுச்சு பன்னிரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஆகவே இதை சுருக்க சைவத் அமிலத்துல செறிவு அடுத்து இரண்டாவது கேள்வி கரைசல் இசட்டின் பிஹெச் பெருமானத்தை கணிக்க பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட வெப்பநிலையில் நிலையில் அமிலத்தில் கூட்ட பிரிகை மாறி தராங்க ஓகே பிஹெச் கணிக்கணுமா இருந்தா அசடி அமில கரைசலுக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட்ரியோபிளசாயன்கள்ட செறிவு தெரியணும் ஆகவே மேலே காணப்பட்ட அந்த அசிட்டிக் அமில கரைசலுக்கும் நீருக்கும் இடையிலான நீர்ப்பாப்பு தாக்கத்தை எழுதி கொள்ளுவாம் எச் டூ ஓ பகுதி பிரிவை அசிடேட் ஆயன்களையும் அடுத்த எச்ரியோ பிளஸ் ஆயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும் கரைசல்ல அசிட்டிக் அமிலத்தில் செறிவ கண்ணம் சைவத்தசம் ஒன்று சைவர் மோல்பட் கணம் ஆகவே ஆரம்ப செறிவு மோல்பட் டிசிமீட்டர் கணத்துல

Angle x, H2O plus angle x, AHV x வர்க்கம் சொல்லி இந்த ஆகவே ஆரம்பேட் ஆயன்கள்டுட ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் பகுதி பிரிகைனால பகுதி பிரிகை என்ற காரணத்தால அதுல இருந்து பிரி அடைந்து சென்ற எக்ஸ்டா அளவை புறக்கணிக்கலாம் மிக மிக சிறிய பெருமானம் ஆகவே சைவத்தசம் ஒன்று சைவர் எக்ஸ் அன்னளவாக சைவத்தசம் ஒன்று சைவருக்கு சமண்டை எடுக்கணும்னு எடுப்பான் எடுத்து சுருக்கினீங்கன்னு சொன்னால் எக்ஸிட பெருமானம் ஒன்று தசம் மூன்று நாலு தர பத்தின் சயம் மூன்று மோல்படெசிமேட்ல கணம் சொல்லி வரும் ஓகே எக்ஸ்ட பெருமாணம் இவ்வளவா இருந்தா அதுதான் எச்ஸையும் சரிவு ஆகவே எச் கரை சொல்ட சரிவு வந்து ஒன்று தசம் மூன்று நாலு தர பத்தின் சயம் மூன்று ஆகவே அடுத்தது பிஹெச்சை கணிப்பேன் பிஹெச் சமன் மைனஸ் லாக் பத்து ஹெச் எச் ஓ பிளஸ் அயன்கள்ட செறிவு கீழ் ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்யம் மோல்படெஸ்மேட்ட கணம் லகுக்கு அழகு இல்லாண்டனால அழகலை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்வோம் ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்யம் மோல்படிமேட்ட கணத்தால் பிரிக்கிறோம் இதை பிரதிடுவேன் மைனஸ் லாக் டென் ஹெச்ஓ பிளஸ் அயன்கள்ட செறிவு ஒன்று தசம் மூன்று நாலு தரப்பத்தின் சயம் மூன்று மோல்படி கணம் ஓவர் ஒன்று பூஜ்ஜியம் அழகு ரெண்டும் ஆகும் என்ற பெருமாணம் வரும் ஆகவே இசட் கரைசல பிஎச் வந்து ரெண்டு தசம் எட்டு ஏழு அடுத்த கேள்வி கரைசல் இசடின் மற்றொரு பகுதிக்கு இந்த இடத்துல நூறு சென்டிமீட்டர் கன பகுதி ஒன்று வேறாக்குறாங்க அஹ் தூய திண்ம சோடியம் ஹைட்ராக்சைடின் செவத்திசம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் சேர்க்கப்பட்டு கரைக்கப்பட்டது கரைசலின் கனவளவிலும் வெப்பநிலையிலும் மாற்றம் ஏற்படவில்லை என கொண்டு கரைசலின் பிஹெச் பெருமானத்தை கணிக்க ஓகே இந்த இடத்துல கொஸ்டின் வந்து பிஹெச் பெருமானம் அசிடிக் அசிடுக்குள்ள திருப்பூர்கா சோடியம் ஹைட்ராக்சைட் தான் சேர்க்குறீங்க ஆகவே அமில கார தாக்கம் முதலாவது ரெண்டும் தாக்கம் புரிந்த நடுநிலையாக்கள் நடைபெறும் ஆகவே அந்த தாக்கத்தை எழுதி விலைவாகிற விளை பொருட்களை முதலாவது கண்டுகொள்வோம் சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசல் முழுமையான தாக்கம் சோடியம் அசிட்டேட் சி ஹெச் சி டபுளோ மைனஸ் எண்ணெய் பிளாஸ் கரைசால் ப்ளாஸ் நீர் விளைவாக்கப்படும் உப்பும் நீரும் ஓகே சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் மூல அளவு கணிக்கலாம் சைவ தசம் சைவர் மோல்பு டெசிமீட்டர் கணம் தர கனவளவு நூறு தர பத்தின் சயம் உண்டு டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா கரைசல்ல காணப்படுற முத்த அசிட்டிக் அசிட்ட மூல் வந்து சைபர்தசம் சைபர் ஒரு மூல்னு சொல்லி வரும் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைட மூளை கணிப்பா சைபர்தசம் இரண்டு சைவர் சைவர் கிராமின் கீழ் நாற்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்க நீங்கள் சொன்னால் விளைவு கலவையில் காணப்படுற முத்த சோடியம் ஹைட்ராக்சைட மூல் சைவர் தசம் சைவர் ஐந்து மூல்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் கலக்கப்பட்ட அசிடிக் அமிலத்து மூலம் சோடியம் ஹைட்ராக்சைடை மூலம் ஓகே இந்த இடத்துல அசட்டிக் டு சோடியம் ஹைட்ராக்சைட் இஸ் டு ஒன் என்ற ரேஷியோட தாக்கம் புரியறனால இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைட்டை சைவரம் சைவர் சைவர் ஐந்து மூள் முழுமையாகவே அசட்டிக் அசிட்ட சைவர்தம் சைவர் சைவர் ஐந்து மூலோட தாக்கம் புரிந்து சோடியம் அசிட்ட சைவர்தம் சைவர் சைவர் ஐந்து மூளை விளைவாக்கும் ஓகே ஆகவே கரைசல்ல எஞ்ச போகிறது வந்து அசிட்டிக் அசிட்ட சைவரசம் சைவர் ஒன்றில் இவ்வளவு போக சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் எஞ்சும் ஓகே இது எஞ்சில் அசிட்டிக் அமிலத்தில் மூல் அது இல்லாமல் சோடியம் அசிட்டேட் கரைசலுக்குள்ள எஞ்சும் சோடியம் ஹைட்ராக்சைடு எஞ்சப்பட்டது இல்லை ஆகவே விளைவு கலவையில் நூறு சென்டிமீட்டர் கணக்கு விளைவு கலவையில் காணப்படுறது அசட்டிக் ஆசிடும் அதோட இணை மூலமும் சோடியம் அசிட்டேட் ஓகே இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் மென் அமிலம் அதோட இணை மூலமான அதில் இந்த மென் அமிலமும் இணை மூலமும் இது ரெண்டையும் சேர்ந்த கரைசலுக்கு நாங்கள் தாங்கற்கரைசல்னு கரைசல்னு சொல்லுவோம் ஓகே ஆகவே தாங்கற்கரைசலுக்கு கரைசலுக்கு பிஹெச்சை கணிக்கிறதுக்காக டிரெக்டான செல்லாம் ஹண்டர்ஸண்ட் ஹர்சல் பேக் இக்குவேஷன்ல போட்டு கணிக்கலாம் அல்லது கேஏ சமன்பாடை வச்சு கணிக்கலாம் ஓகே குயிக்கா ஓகே இங்கே நடக்கிற தாக்கங்களை பார்த்துக்கொள்ளுவோம் அசட்டிக் அசிட் காணப்பட்டனால அசட்டிக் அசிட் வந்து நீரோட நீர்பகுப்பு தாக்கத்துக்குட்படும் பிளஸ் எச் த்ரீ ஓ பிளஸ் ஏக்வஸ் ஹைட்ரோனியம் அயன்கள் ஓகே எங்களுக்கு விளைவு கலவையில் காணப்பட்ட மூலளவுகள் தெரியும் அசிடிக் அசிட்டம் சைவர் ஐந்து மூல் பார்த்தா அது குயிக்காக செரிவுக்கு மாத்திக்கொள்ளுவோம் செறிவுக்கு மாற்றுறதுக்காக என்ன செய்வீங்க ஓகே மூளை வந்து கனவளவால் பிரித்து கொள்ளணும் கனவளவு வந்து இவ்வளவு நூறு தர பத்தின் ச மூன்று டெசிமீட்டர் கணம் சுருக்கி நீங்கள்டா அசிட்டிக் அசிட்ட செறிவு தசம் சைவர் ஐந்து மோல்ப டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே இதுதான் விளைவு கலவில் காணப்பட்ட அசிட்டிக் அசிட் செறிவு அதே மாதிரி சோடியம் அசிட்டேட்டையும் செறிவை கணிக்கிறதுக்காக அது காணப்பட்ட அந்த மொத்த கனவளவால் பிரித்து கொள்ளுங்க கண்டா சேம் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மோல் பர் டெசிமீட்டர் கியூப்னு சொல்லி வரும் சரியா ஓகே இதை பிரதிடுவோம் ஆகவே ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட அசிட்டிக் ஆசிட் சைவசன் சைவர் ஐந்து மோல் பர் டெசிமீட்டருக்கான அசிடேட் அயன்களும் கரைசலுக்குள்ள காணப்படுது சோடியம் அசிடேட் நூறு வீதம் முழுமையாக ஆயனாக்கம் அடைந்து சோடியம் பிளஸ் சேம் அசிடேட்டை விளைவாக்கும் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ சோடியம் அசிடேட்ட செறிவு தான் அசிடேட்ட செறிவாக இங்கே போடாகவே கரைசல் ஆரம்பத்தில் காணப்படும் இங்கால இங்கால ஹைட்ரோனியம் அயன்கள் என்றனால உருவாகும் சமநிலையில சைவத்தசம் சைவர் ஐந்து மைனஸ் எக்ஸ் அயன்கள் வந்து சைவத்தசம் சைவர் ஐந்து பிளஸ் எக்ஸ் ஆகும் ஹைட்ரோனியம் அயன்கள் எக்ஸ் ஆகும் காணப்படும் இப்போ pH கணிக்கிறதுக்காக கேஏ இஷன்ல சப்ஸ்டிரூட் பண்ணுவான் கேஏ சமன்

ஹைட்ரோனியம் ஆயின்கள்ட்ட செறிவு எக்ஸ் ஓவ அசட்டிக் ஐந்து மைனஸ் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல ரெண்டு ரெண்டுஷன் எடுக்க போறேன் சோடியம் அடைந்து வந்த அசிடேட் ஆயின்கள்ட்ட செறிவோடு ஒப்பிட்ட நேரம் அசட்டிக் அசிட்டை பகுதி பிரிகையால வந்த எக்ஸ்ட் அளவை புறக்கணிக்கலாம் சரியா ஓகே இங்கே அசிடேட் ஆயின்கள்ட மொத்த செறிவுன்னு சொல்கிறது உப்புட நூறு வீதம் ஆயனாக்கத்தால வந்த அசிடேட் அயன்களையும் அடுத்து அசட்டிக் அசிட்டை பகுதி பிரிகியால் வந்த அசிடேட் டயன்களையும் கூட்டி வர பெருமானம் ஓகே இங்க உப்பிட நூறு வீத அயனாக்கத்துல வந்த அசிடிய டயன்களோட செறிவு அசிடிக் அசிட பகுதி பிரிகையால வந்த அளவை விட மிக மிக அதிகமாகவே அதை புறக்கணிக்கிறோம் ஆகவே சைவத்தசம் சைவர் ஐந்து பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக சைவத்தசம் சைவர் ஐந்து இது இதுக்கு சமன் என்று அதே தான் அசட்டிக் அசிட்டா சமநிலை சரிவை பார்த்தீங்கன்னா இங்கே சைவதசம் சைவர் ஐந்துன்னு சொல்றது அசிட்டிக் அசிட்டா ஆரம்ப செறிவு மைனஸ் எக்ஸ்னு சொல்றது பகுதி பிரிகையின் மூலம் பிரிகி அடைந்து சென்ற பிரிவு ஓகே அசிட்டிக் அசிட்டா ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் பகுதி பிரியால பிரிகி அடைந்து சென்ற அளவு வந்து மிக மிக சிறியது ஆகவே சைவதசம் சைவர் ஐந்து மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவதசம் சைவர் ஐந்துக்கு சமந் எடுக்கிறான் ஆகவே

ஓகே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஹிஸ்டியோ பிளஸுக்கு பதிலில் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க ஒன்று தசம் எட்டு தர பத்தியா ஐந்து மூல் கணத்தை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே சுருக்கினீங்கன்னு சொன்னால் நாலு தசம் ஏழு நாலுன்னு சொல்லி வரும் ஓகே இது வந்து தாங்கட் கரைசலுக்கான பிஹெச்சை வந்து கேஏ சமன் பாட்டை போட்டு சுருக்கினா அடுத்து ஹேண்டர்சன் ஹசல் பேக் ஈக்குவேஷனை போட்டும் இதை கணிக்கலாம் ஹேண்டர்சன் ஹசல் பேக் ஈக்குவேஷன் வந்து என்னது பிஹெச் சமன் பிகேஏ

ஆகவே இதை சுருக்கி போட்டீங்கன்னா நாலு தசம் ஏழு ஆன்சர் அடுத்த கேள்வி மேலே மூன்றில் விபரிக்கப்பட்ட கரைசல் ஒரு தாங்கட்கரைசலாக நடந்து கொள்ளுமா உமது விடையை ஓகே ஆன்சர் வந்து ஆம் தாங்கட்கரைசலாக நடந்து கொள்ளும் காரணம் என்னது விளைவாக்கப்பட்ட கரைசல் மென் அமில கரைசல் அதாவது அசட்டிக் அசிடையும் அதை இணை மூலம் சோடியம் அசிட்டேட்டையும் விளைவாக்கும் சிஹெச் NA சி கரைசல் ஆகவே இந்த சோடிக்கு நாங்கள் தாங்கட்கரைசல்னு சொல்லுவோம் ஆகவே மென் அமிலம் அதில் இணை மூலத்தொடர் காணப்பட்டனால் இந்த சோடி தாங்கட்கரைசலாக தொழிற்படும் அடுத்த கேள்வி வேறொரு பரிசோதனையில் கரைசல் இதடின் நூறு சென்டிமீட்டர் கணம் கனவளவில் தூயதிம சோடியம் ஹைட்ராக்சைடன் சைவதசம் எட்டு சைவர் சைவர் கிராம் கரைக்கப்பட்டது இக்கரைசல் ஒரு தாங்கட் கரைசலாக நடந்து கொள்ளுமா பொருத்தமான கனிவுகளை பயன்படுத்தி மதுவிடையை விளக்குக கரைசலின் கனவளவிலும் வெப்பநிலையிலும் மாற்றம் ஏற்படவில்லை என கொள்க ஓகே இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைட் சேர்க்கப்பட்ட அளவை வந்து கூட்டுறாங்க திருப்பியோருக்கு அதே மாதிரி அமிலக்கார தாக்கம் சிஹெச்டி சி டபுலோ கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசலோட தாக்கம் புரிந்து உப்பையும் நீரையும் விலைவாக்கம் CH3 CW minus NA plus கரைசல் plus நீர் ஓகே சேர்க்கப்பட்ட ஒவ்வொன்றுடையும் மூல அளவுகளை கணிப்பாம் இந்த இடத்துல அசிட்டிக் ஆசிட மொத்த மூல கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க இந்த செறிவா அதில் கனவளவு நூறு சென்டிமீட்டர் கணம் நூறு சென்டிமீட்டர் கணத்தை பத்தின் சாய மூன்று பெருக்கி ரெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றி இது ரெண்டையும் கொள்ளுங்கள் ஆகவே ஆன்சர் வரும் சைவர் தசம் சைவர் ஒரு மூல் இது வந்து மொத்தமாக காணப்பட்ட அசட்டிக் அமிலத்தில் மூல் அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைட்ட மூலளவையும் கணிக்கலாம் திணிவு தெரியும் மூலர் திணிவு தெரியும் சொன்னா திணிவு மூலர் திணிவால பிரித்து மூலளவை கனிங்க ஆகிய ஆன்சர் வரும் சைவர் இரண்டு அடுத்து நாங்கள் கம்பேர் பண்ணுவோம் இது ஒன் இஸ் டூ ஒன்னு சொல்கிற தாக்கம் ஆகவே இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் அசட்டிக் ஆசிட் அசிட்டிக் அசிட்ட சைவர்தசம் சைவர் ஒன்று முழுமையாகவே சோடியம் ஹைட்ராக்சைட்ட சைவத்தசம் சைவர் ரெண்டில் சைவத்தசம் சைவர் ஒரு மூலோட தாக்கம் புரிந்து சோடியம் அசிடேட்டை சைவத்தசம் சைவர் ஒரு மூல விளைவாக்கும் ஓகே ஆகவே தாக்கம் முடிவில் எஞ்ச சோடியம் ஹைட்ராக்சைட் சைவத்தசம் சைவர் ஒரு மூல் ஓகே விளைவு கலவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஞ்சுறது சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் அசிடேட்டும் என்ன ஓஹெச் கரைசலும் சிஹெச் சி டபிள்யோ மைனஸ் என்ஐ பிளஸ் கரைசலும் இந்த கரைசல் இந்த சோடி வந்து தாங்கட்கரைசலாக தொழிற்பட முடியாது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்கார கரைசல் இது வந்து ஒரு உப்பு கரைசல் இந்த சோடி வந்து தாங்கட்கரைசலாக தொழிற்பட முடியாது தாங்கட்கரைசலாக தொழிற்படமாக இருந்தால் மென்னா மிலக்கரைசல் அதில் இணை மூலத்தோட அதாவது அசிடிக் அசிட் சோடியம் அசிட்டேட் இந்த ரெண்டும் பியாராகிக்கணும் அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைட் அமோனியம் குளோரைட் போன்ற கார அதை இணை அமில சோடிக்கணும் அல்லது மேலும் சில உதாரணங்களை கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல இந்த கரைசல் வந்து தாங்கட் கரைசலாக தொழில் முடியாது